ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9வது வகுப்பு குடும்பியில் இருக்கிற பாக்ஸ் டாபிக் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9வது வகுப்பு குடும்பியில் ஏற்கனவே ஒரு பாக்ஸ் டாபிக் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு காவலன் SOS செயலி. இது என்னென்னா, ஆபத்து காலத்தில் உதவுறதுக்காக தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்ட ஆப்பு தான் வந்து இந்த காவலன் SOS செயலி. ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பெண்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் பயன்படும் விதமாக தான் உருவாக்கியிருக்காங்க. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலியின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள இயலும். காவலன் SOS செயலிங்கிறது தமிழ்நாடு அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆப்பு. அடுத்து வந்து போஸ்கோ சட்டம் 2012 ஆண்டு. போஸ்கோ சட்டம் ஆண்டு வந்து 2012. இது எல்லாருக்குமே தெரியும், பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற சட்டம் தான் வந்து இந்த போஸ்கோ சட்டம். ஆண்டு வந்து 2012. இந்த சட்டத்தோட சிறப்பம்சம் என்னென்ன? சட்டம் பார்த்தோம்னா 18 வயது வரை இருக்கிறவங்கள வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தைகளோட உடல், மனம், மன அறிவுசார் மற்றும் சமூக வளர்ச்சியினை உறுதி செய்யுது. பாலியல் வன்கொடுமையில் யார் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்குது. அந்த குழந்தை வந்து என்ன வாக்குமூலம் கூறுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும், அப்படி பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்கோ சட்டம் 2012. அடுத்து வந்து குற்றவியல் சட்டத்திருத்த சட்டம் 2018. போஸ்கோ சட்டம் வந்து 2012 பார்த்தோம், இந்த குற்றவியல் சட்டத்திருத்த சட்டம் 2018. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செயல்படும் போது வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை வழங்குறதோடு கடுமையான தண்டனை விதிக்க செய்யவும் இந்த சட்டம் வந்து வழி செய்யுது. இந்த சட்டம் பார்த்தோம்னா 2018 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. இதோட சிறப்பம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை வந்து பாதிக்கப்பட்டவங்களோட மருத்துவ செலவு வந்து ஈடுகட்டுற வகையில் இருக்கும். அடுத்து வந்து குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098ங்கிறது என்னென்னக்கா, குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை தான் வந்து இந்த 1098. குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுது. அடுத்து பார்த்தோம்னா கைலாஸ் சத்யார்த்தி. இவங்களை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பச்சன் பச்சா வந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளோட நிறுவனர் தான் வந்து இவங்க. குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து சுமார் 86,000 மேற்பட்ட இந்தியா குழந்தைகளை வந்து காப்பாற்றிருக்காங்க. இவங்களாலும் இவங்க குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா 1998 உலக மக்களோட கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்பறதுக்காக 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினாங்க. எப்படின்னா 1998 உலக மக்களோட கவனத்தையெல்லாம் அந்த குழந்தை உழைப்பு முறைக்கு மீது திசை திருப்பறதுக்காக 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தினாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு 2 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகள் உரிமை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 24, பிரிவு 45, இந்த 2 உரிமைகள் இருக்குது. பிரிவு 24 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 14 வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 24 14 வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பிரிவு 45. பிரிவு 45 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேணும்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 24ங்கிறது வேலை சம்பந்தமாக, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வேலைகளை ஈடுபடுத்தக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அதே பிரிவு 45 வந்து கல்வி சம்பந்தமானது, 14 வயது நிறைவடையும் வரை இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு மூதாதையர் சொத்து உரிமை. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1999 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியிருக்கு. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 அந்த சட்டத்தை வந்து 2005 திருத்தத்தை மேற்கொண்டு இதில் வந்து மூதாதையர் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு வந்து சம உரிமையை அளிக்குது. அடுத்து வந்து பெண் தொழிலாளர் நலனுக்காக பி.ஆர். அம்பேத்கர் வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்ன பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெண் தொழிலாளர்களுக்காக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நலநிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள், நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் வந்து பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்டது. இதை வைத்திருப்பாங்க. அடுத்து வந்து ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உரிமைகள். மற்ற மாநிலத்திலலாம் பார்த்தோம்னா பட்டியல் இனத்தவர்னும், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆதி திராவிடர்னும் குறிப்பிடப்படும் மக்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் அனைத்து வகையான விலக்கல் ஒதுக்குதல் தீண்டாமை மற்றும் பாகுபாடு போன்றவற்றை களையவும் சமூக சமத்துவத்திற்கான உரிமையை உறுதிப்படுத்துறதுக்கும் அரசு வந்து பல கொள்கைகள் திட்டங்கள் மற்றும் செயல்முறை திட்டங்களை உருவாக்கி வருது. அந்த பழங்குடியினர் மக்களுக்காக நம்ம தமிழக அரசு வந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருது. அவங்க அந்த பழங்குடியினர் மற்ற மாநிலத்திலையும் அவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஆதி திராவிடர் அப்படின்னும் நம்ம தமிழகத்தில் சொல்கிறாங்க. இவ்வுரிமைகள் ஆதி திராவிட மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்களின் ஜனநாயக அரசியல் உரிமைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை எளிதாக்குது. இந்தியாவின் மக்கள் தொகையில் 8.6% பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்தியாவின் மக்கள் தொகையில் 8.6% பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அடுத்து வந்து தொழிலாளர் நலனில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பங்களிப்புகள். முன்ன பெண்களோட நலனில் பார்த்தோம், இப்போ வந்து தொழிலாளர் நலனில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட பங்களிப்பு என்னென்ன. தொழிற்சாலையில் வேலை நேரத்தை குறைச்சாங்க. தொழிற்சங்கங்களில் கட்டாய அங்கீகாரம், இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம், தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி, இதெல்லாம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து தொழிலாளர்களுக்காக செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலா இவங்களுக்கும் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு ஒருத்தரவை கொடுத்துருக்காங்க. யாராக இருக்குன்னா கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா. அடுத்து பார்த்தோம்னா மிகவும் பழமையான அரசாங்கம். ஐக்கிய பேரரசில் காணப்படுற முடியாட்சி அமைப்பு தான் வந்து மிகவும் பழமையான அரசாங்கம். முடியாட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அரசரோ அல்லது மகாராணியோ தான் அரசாங்கத்தோட தலைவராக இருப்பாங்க. ஆங்கில முடியாட்சியில் பார்த்தோம்னா அரசியலமைப்பு உட்பட்டு இருக்கும். ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்பு உட்பட்ட முடியாட்சி, அதாவது அரசின் தலைமையாக இருந்தாலும் சட்டமியற்றும் வல்லமை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கும் இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அரசியலமைப்பின் வகைகள், எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பு, கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, நெகிழும் தன்மையுடைய அல்லது நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. அடுத்து வந்து சில நாடுகளுக்கான நாடாளுமன்ற பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு வந்து கெனசட், ஜெர்மனிக்கு வந்து பந்தஸ்டாக், டென்மார்க்குக்கு வந்து பொக்டிங், நார்வேக்கு வந்து ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு வந்து காங்கிரஸ் நாடுகளுக்கும் அதற்கான நாடாளுமன்ற பெயர்களும் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா இஸ்ரேல் கெனசட்,
அந்த இஸ்ல உள்ள இஸ்ஸும் அந்த கடைசியில் உள்ள கிணசட்டில் உள்ள சட்டு இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்த்தோம்னா இசட்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இஸ்ரேலுக்கு கெனசட். அடுத்து ஜெர்மனி பந்தஸ்டாக், இதில் மணி அதில் டாக். அதை எடுத்துக்கிட்டோம்னா மணிங்கிறவங்க எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காங்க, டாக் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னாக்கா ஜெர்மனிக்கு பந்தஸ்டாக். அடுத்து டென்மார்க், அதில் வந்து போக்டிங், இதில் மார்க் அதில் டிங் எடுத்துக்கணும் மார்க்கெட்டிங். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா டென்மார்க்குக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து நார்வே ஸ்டார்டிங், ஸ்டார்டிங்லேயே நாரிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நார்வேங்கிறது ஸ்டார்டிங். அடுத்து வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு காங்கிரஸ். அடுத்து வந்து பூடானில் ஏற்பட்ட வரலாற்று மாற்றம், மூன்றாம் அரசர் வந்து அடிமைத்தனத்தை ஒழிச்சாங்க, நான்காம் அரசர் வந்து கம்பீரமான வட்டங்களை தந்தாங்க, ஐந்தாம் அரசர் தான் குடியரசுத் தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் நடத்தினாங்க. இந்த மாற்றமானது பரம்பரை மன்னராட்சி முறையிலேருந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு மாறுனுச்சு. ஐந்தாம் அரசர் வந்து அவங்களோட 34 கால அரியணையை துறந்தாங்க. அவங்களோட மகன் பட்டத்து இளவரசர் ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்ஸு ஐந்தாவது மன்னர் வந்து இமயமலை பகுதியில் இருக்கிற சிறிய முடியரசோட தலைவரானாங்க. இப்போதைக்கு பூடான் வந்து ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு, அரசர் வந்து பூடான் அரசமைப்பின்படி மன்னராக இருக்காங்க. தேங்க்யூ.